ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மை டைனாமிக்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து டே ஒன். ஸோ இந்த டே ஒன்ல என்ன டிசைன் பண்ண போறோம்னா, ஒரு ஹீட் சிங்க் டிசைன் பண்ண போறோம். அந்த ஹீட் சிங்க்கு ரெண்டு கான்ஃபிகரேஷன், ஒன்று வந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலர் கான்ஃபிகரேஷன், இன்னொன்று வந்து இந்த மாதிரி சர்க்குலர் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த வீடியோ எண்டில் வந்து நீங்கள் எப்படி கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்குவீங்க. ஓகே, ஸ்டில் நாட் இயர் சப்ஸ்கிரைபர் ஆஃப் அவர் சேனல், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ சாலிட் ஒர்க்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பார்ட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பார்ட் ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இந்த பார்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபைல் அதில் போயிட்டு நியூ. ஸோ இந்த பட்டன் அமுத்தினோடனே நியூ சாலிட் ஒர்க்ஸ் டாக்குமெண்ட் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலி இது ஒரு டைலாக் பாக்ஸ். ஸோ இதில் மூணு வகையான ஆப்ஷன் இருக்குது, பார்ட், அசம்பிளி, ட்ராயிங். ஸோ நம்ம பார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து பார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ போனதுக்கப்புறம் இங்கே நிறைய டேப்ஸ் இருக்குது, ஃபியூச்சர், ஸ்கெச், மார்க்அப், எவலுவேட். ஸோ வந்து ஒரு 3D காம்போனன்ட் நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெச் தேவை. ஸோ அதனால் நான் ஸ்கெச் அப்படின்ற டேபை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே போனால் என்னால் நிறையா ஸ்கெச் டூல்ஸ் எல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேனில் ஸ்கெச் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கெச் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஹீட் சிங்கோட ஒரு கிராஸ் செக்ஷனில் வரைய போகிறோம். ஸோ அதை வந்து இந்த ஸ்கெட்சில் நம்ம வரைய போகிறோம். ஸோ நான் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதை சென்டர் ஆஃப் ஆரிஜினில் வச்சு இதுக்கு டைமென்ஷன் கொடுக்குறேன், 10 mm. இந்த பக்கம் வந்து 100 mm. ஓகே, நம்ம வந்து இந்த ஸ்கெட்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு போய் நான் எக்ஸ்க்ளூட் பேஸ் போஸ் அப்படின்ற ஃபியூச்சரை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டிஷன் என்ன வச்சுக்க போகிறோம்னா, மிட் பிளேன் அப்படின்ற கண்டிஷன் வச்சுக்கிறோம். ஸோ அப்போ தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எக்ஸ்க்ளூட் ஆகிற லெவல் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுவே பிளைண்டுன்னு வச்சிங்கன்னா, இந்த ஒரு சைடு மட்டும்தான் ஈக்குவலாக, அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் மெட்டீரியல். அதாவது உங்கள் ஸ்கெட்ச் பிளேனுக்கு ஏதோ ஒரு டைரெக்ஷனில், அது லெஃப்ட் ஆர் ரைட், அதை வந்து நீங்கள் இந்த டைரெக்ஷன் சிம்பிளை யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இதுவே நான் மிட் பிளேனில் வச்சுருந்தேன்னா, போத் சைடு ஈக்குவலாக அது வந்து மெட்டீரியல் அடையிட்டே போகும். ஸோ இதோட ஹைட் வந்து நான் ஒரு 80 வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம இப்படி ஒரு சிம்பிள் பிளேட் டிசைன் பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரண்ட் பிளேனில் போயிட்டு ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். ஆக்சுவலி இந்த ஃப்ரண்ட் பிளேன்றது வந்து இந்த இடத்துல ஒரு மிடில் பிளேன். ஸோ அதை வந்து நான் ஸ்கெட்ச் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து அது பார்க்க கோணலாம் இருக்குது, அதனால் நான் ஸ்கெட்ச் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்கெட்சை ரைட் கிளிக் பண்ணி நார்மல் டூ கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்னால் ஈஸியாக ஸ்கெட்ச் பண்ண முடியும், பிகாஸ் இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லைன்ஸ் வரைய போகிறேன். ஸோ இந்த லைன்ஸ் தான் ஃபின்ஸாக இருக்க போகுது. ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா, வி கெட் திஸ், இதை வந்து ஒரு 80 mm வச்சுக்கலாம். 80 mm கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ இது வந்து 2 mm. அடுத்து வந்து இதை ஜாயின் பண்ணிடுறோம். இந்த எஜ்ஜில் ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்சாக மாற்றிடலாம். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஃபின் மட்டும் வந்துருச்சு, ஆக்சுவலி ஃபின்னோட ஸ்கெட்ச் வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு ஃபின் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபியூச்சர்ஸ்க்கு போகிறேன், எக்ஸ்க்ளூட் வேஸ் போஸ் கொடுக்குறேன். ஸோ கண்டிஷனை வந்து மிட் பிளேனுக்கு வைக்கிறேன், அப்புறம் நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபின், அப்புறம் அந்த பேஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பேட்டர்ன் யூஸ் பண்ணி இந்த ஃபின்ஸை வந்து இந்த பேஸ் ஃபுல்லாக வர வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, லீனியர் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ அது வந்து அந்த எதை பேட்டர்ன் பண்ண போகிறோன்னா, ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ போஸ் எக்ஸ்க்ரூப் 2, அதாவது நம்மளோட இந்த ஃபின். ஸோ அடுத்து இது என்ன கேட்குதுன்னா, டைரெக்ஷன் கேட்குது. ஸோ நான் இந்த டைரெக்ஷனில் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இந்த டைரெக்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது லாட்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அதுவே கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் வந்து மாற்ற போகிறேன். ஸோ இது இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம 25 இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேசிங். ஸோ இந்த ஸ்பேசிங் அப்படின்றது வந்து இந்த ரெண்டு ஃபின்ஸ்க்கு இடையில இருக்க ஒரு ஸ்பேசிங். ஸோ டிஃபால்ட்டாக அது எவ்வளோ இருக்குன்னா, 10 mm இருக்குது. ஸோ இந்த ஃபின்னுக்கும் இந்த ஃபின்னுக்கும் நடுவில் உள்ள கேப் வந்து 10 mm இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மாற்றிடலாம், அதை வந்து ஒரு 4 mm வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா க்ளோஸாக வந்துருச்சு, 25 இன்ஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் ப்ரீவியூ வந்து நமக்கு இந்த எல்லோ லைன்ஸில் காட்டுது, அது வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது, அக்செப்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ கிட்ட நம்மக்கிட்ட ஒரு ரெக்டாங்குலர் ஃபின் இருக்குது கான்ஃபிகரேஷனில்.
ஸோ அடுத்து வந்து நம்ம இதே மாதிரி சர்க்குலர் ஃபின் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜர். ஸோ இதை கிளிக் பண்ணால் உள்ளே வந்து டீஃபால்ட் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். நீங்கள் எந்த பார்ட் உடஞ்சாலும் ஃபஸ்ட் இந்த டீஃபால்ட் கான்ஃபிகரேஷனில் தான் போய் ஆட் ஆகும். ஸோ இந்த டீஃபால்ட் பார்ட் கான்ஃபிகரேஷனை ரைட் கிளிக் பண்ணி ஆட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அது கான்ஃபிகரேஷனை ஆட் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் கான்ஃபிகரேஷன் நேமில் இது வந்து நான் ஒரு சர்க்குலர் ஃபின்னு டைப் அடிக்கிறேன். சிஐஆர் சியு. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ ரெண்டாவது கான்ஃபிகரேஷன் ஆக்டிவேட்டாக இருக்குது. ஸோ டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் வந்து அன்செக்டாக இருக்குது. இந்த இப்போ வந்து சர்க்குலர் ஃபின் நம்ம கிரியேட் பண்ணது வந்து க்ரீன் கலரில் டிக் ஆகி எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம சர்க்குலரை மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா பார்ட்ஸ்க்கு போகிறேன். ஸோ இந்த ஒரு பின்னோட டாப் ஃபேஸில் ரைட் கிளிக் பண்ணி நார்மல் டு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து அப்போ தான் இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும். ஸோ கிடச்சக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கெச் டேபுக்கு போயிட்டு நான் ஸ்கெச் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் ஏற்கனவே இந்த டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணதுனால ஸ்கெச் பண்ணுறப்ப எந்த பிளேன் வேணும், எந்த பிளேனில் ஸ்கெச் பண்ண போகிறீங்கன்னு அது கேட்கல. ஸோ இப்போ வந்து நான் ரெஃபரன்ஸ் காமெடி ஒரு சென்டர் லைன் வரைகிறேன். ஸோ இந்த ஏஜ் டு இந்த ஏஜ். ஸோ இந்த ஏஜ் எதுக்காண்டி வரைஞ்சேன்னா அப்போ தான் என்னால் சென்டர் ஏஜை கண்டுபிடிக்க முடியும், சென்டர் பாயிண்ட்டை. ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணி அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கெட்சில் போயிட்டு நான் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சர்க்கிளை வந்து சென்டர் ஆஃப் ஆரிஜினில் கிளிக் பண்ணி இதுக்கு ஒரு ரேடியஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம், அதாவது எக்ஸ்க்ளூட் கட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபியூச்சர்ஸ்க்கு போகிறேன், எக்ஸ்க்ளூட் கட் அப்படின்னு ஒன்று கொடுத்தேன்னா அது வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆகும். ஸோ இந்த பாதியோடு நிற்கிது, அதனால நம்ம வந்து த்ரூவால் கொடுக்குறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸ்க்ளூட் கட் கொடுத்துட்டா நடுவில் தானே போயிருக்கோம், ஆனால் நமக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல்லான ஷேப் தானே தேவை. ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன நடக்க போதுன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப் போயிடுமே அப்படின்னு தோணும். ஸோ அதையும் நம்ம பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ ஓகே கொடுக்குறேன், நடுவில் இருக்க சிலிண்ட்ரிக்கல் ஷேப் போகாது. ஸோ ஓகே, ஸோ அது வந்து நிறைய மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறதுனால அது எரர் காட்டுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ளிப் சைட் டு கட். ஸோ இது கொடுத்தோன்னா இதே மாதிரி ஒரு ப்ரீவியூ காட்டுது. ஸோ இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ வெளியே இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு அதாவது நம்ம ஸ்கெட்ச் பண்ணதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் எடுத்துருது. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு சர்க்குலர் ஃபின். ஸோ இதை வந்து நான் சர்க்குலர் காம்பனன்ட்ஸ் மேலே வச்சு அதில் இருக்க ஹீட்டை வந்து நான் டிசிபேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் ரெக்டாங்கிள் ஃபின் அதுக்கு போகணுன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜருக்கு போயிட்டு இதை வந்து டிஃபால்ட்டுன்னு இருக்கிறத டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபின் வந்துடும். ஸோ ஒரே பார்ட்ஸில் இந்த மாதிரி நிறையா கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சர்க்குலர் ஃபின்னுக்கே வருவோம். ஸோ இதுக்கு வந்து இப்போ மெட்டீரியல் அசைன் பண்ணணும். ஸோ வந்து பொதுவாக என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபின்னில்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் அலுமினியம். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்ப்போம். ஸோ நான் இதுக்கு ஃபஸ்ட்டு மெட்டீரியல் கிளிக் பண்ணுறேன், எடிட் மெட்டீரியல் கொடுக்குறேன். ஸோ இது மெட்டீரியலுக்கான இந்த விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அலுமினியம். ஸோ அலுமினியத்தில் போயிட்டு ஒரு அலுமினியம் அலாயை செலக்ட் பண்ணனா அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்த்திங்கன்னா 200 வாட்ஸ் பெர் இருக்குது, 200 வாட்ஸ் பெர் மீட்டர் கெல்வின் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ இதை வந்து நான் அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பரோடதையும் பார்ப்போம், பிகாஸ் காப்பருக்கு வந்து அலுமினியத்தோட ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ நான் காப்பர் மெட்டீரியல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 390 வாட்ஸ் பெர் மீட்டர் கெல்வின். ஸோ காப்பர் வந்து அலுமினியத்தோட அதிகமாக கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ வந்து ரொம்ப அப்ளிகேஷன் ரொம்ப ஹீட்டை டிசிபேட் பண்ணோம்னா நம்ம காப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கும் நான் காப்பரை கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இது காப்பரில் வந்து இந்த ஹீட் சிங்க் மேடாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கான்ஃபிகரேஷனில் இருக்கிறதையும் பார்க்க போகிறோம், அதுக்கும் என்ன மெட்டீரியல் டிஃபைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹீட் சிங்க்கு வந்து இன்னும் எந்த மெட்டீரியல் அசைன் ஆகலை. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து அலுமினியம் கொடுத்துடலாம். ஸோ பார்ட்க்கு போகிறேன், ஃபியூச்சர் டேக்கு போகிறேன், மெட்டீரியல் நாட் ஸ்பெசிஃபைடுன்ற இடத்துல ரைட் கிளிக் பண்ணி எடிட் மெட்டீரியல் கொடுக்குறேன். ஸோ இதில் போயிட்டு
ஆமாம் அலுமினியம் கொடுக்குறேன். ஸோ வந்து ஏன் அலுமினியம் கொடுக்குறோம்னா அது ஸ்டீலை விட தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மி தான். ஸோ ஸ்டீலுக்கான தெர்மல் கண்டக்டிவிட்டி இதில் அவங்க அப்டேட் பண்ணல. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஆன்ஸ் ஏஐஎஸ்ஐ 304. இந்த ஸ்டீலுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 16 வாட் பெர் மீட்டர் கெல்வின் தான். ஸோ அலுமினியத்துக்கு பார்த்தீங்கன்னா 200, காப்பருக்கு பார்த்தீங்கன்னா 390. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குது மற்றதுக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டீலுக்கு வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மி தான் காப்பர் அண்டு அலுமினியத்தை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இதுக்கு வந்து நான் அலுமினியம் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இது அலுமினியம் கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து பேக்ரவுண்டை ஒயிட்டாக வச்சுறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிடலாம். ஸோ இதிலிருந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ்லாம் நம்ம வந்து அடுத்த பார்ட் செகண்ட் பார்ட்டில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரியலி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னால் 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தர முடியலனாலும் அட்லீஸ்ட் 10% யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தந்திருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ஆர்வத்தில்வும் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி 10% யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனையாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்லி ஒரு கிராஷ், இது வந்து ஒரு சுத்தமாலே ஒரு குப்பை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோவை நாங்கள் திருத்திக்கிறோம். நீங்கள் வந்து எங்கள் குறைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, தைரியமாக போடுங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோஸ், அதாவது வித்தியாசமான ஒரு மிஷின் இல்லை மிஷினரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் போட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெட்டர் வீடியோஸும் எங்களால் கொடுக்க முடியும். ஓகே பாய், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.